இப்போ ரெஸ்பெக்ட்னா வந்து கேட்டு வரக்கூடாது ப்ரோ. இப்போ நான் கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது வீடியோ ஆன் பண்ணிட்டா பார்த்துக்கலாம். எல்லாம் நடிக்கிறது தானே வீடியோவில். அப்போனா உங்கள்கிட்ட சொன்னாங்கனா சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எனக்கு தெரிலன்றீங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட அப்போ ஏதோ ஒன்று மாறி மாறி நடக்குது கரெக்டுங்களா? ஏதோ ஒன்று யோசிச்சிருக்காங்க, அப்புறம் நடக்கலை. சரி திருப்பி இப்போ வந்து ஏதோ கண்டென்ட் இல்லை, சரி ஒன்று வச்சு ஏதோ போடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோட்டில் வந்து ஒரு கொலாப் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி ப்ரோ வருவாங்க. இந்த மாதிரி வந்து நிக்கி நீங்கள் வந்து என்ன மெயின்ட்ல வந்து பண்ணிக்கலாம், என்ன உங்கள் கிட்ட வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ராங்க்லாம் பண்ணிட்டோம், ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது இவங்களையும் ப்ராங்க் அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கே வர சொல்லிட்டேன் அவங்கள, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நிக்கி ப்ரோ வராரு, பிரியாணியோட வராங்க அவங்க டீமோட. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து நானே அவங்க ப்ராங்க் பண்ண போகிறேன். அதாவது வந்து வரவங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்துகிற மாதிரி நான் வந்து இப்படி சீனாக கெத்து காட்டி அப்படி ஆட்டிடியூட் பண்ணுவோம், தெரியுமா? அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டப்படுறேன் அவங்ககிட்ட. அண்ட் யூ சி ஹவ் ஹீ ரியாக்ட்ஸ். ஓகே, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனாக எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து டென்ஷன் படுத்துகிறேன், சரியா? அப்புறம் அவர் வந்து ஃப்ளிப் ஆகிற வரைக்கும். ஸோ கீழே வந்துட்டாங்க, லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிங்க வந்துட்டுருக்காரு. அவங்க இங்கே வரும்போது நானும் வந்து வ்ளாக் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஒரு இது. ஸோ நான் வந்து வ்ளாக் பண்ணுற மாதிரி நான் வந்து வ்ளாக் பண்ணிப்பேன் இதில். நீங்கள் பாருங்கள் நிக்கி வந்திருக்காரு. அதுக்கடுத்து அப்படியே அப்படி ஓவராக சொல்ல மாட்டேன், லைட்டாக சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் நம்ம நம்ப முடியும் சொல்லிவிட்டு அதுக்கு மணிக்கு இதை இங்கே வச்சுருவேன், சரிங்களா? அதுக்கடுத்து அது எவ்வளோ ஆயிரும் எல்லாமே. ஓகே, திங்க் லெட் தெம் கம். ஷூர் ப்ரோ? ப்ரோ சொல்லுங்கள். நிக்கி and his friends. Hello. உள்ள வாஷ்ரூம் கழுகிறீங்களா கை கால்லாம்? கொரோனா நிறையா வருதுட்டாங்க. யாரும் கால் பண்ணுங்க அப்பப்போ, சும்மா கால் பண்ணுங்க. உங்கள் இருந்து அப்பப்போ கால் வரட்டும், சும்மா அப்படியே அந்த கால் எடுத்து கத்துற மாதிரி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சும்மா இது சரியா ஏன் இவ்வளோ சுலாக பண்ணிகிட்ருக்க? நான் எப்போ கொடுத்தவனுக்கு இந்த வர்க்க சிரிச்சேன்னா அவ்வளோதான். உன்ன என்ன பண்ணிகிட்டு இருக்க நீங்கள்? மாத்து ஹாத்தியா போட்டு வச்சிருக்காங்க, எதுக்காக போட்டு வச்சிருக்கேன்? ரெண்டு இன்டர்நெட் உனக்கு முகமதுக்கு மாத்து, அதை மாத்துறதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன மேன் லேக்கதான் டிஸ்கனெக்ட் பண்ற, அது போய் டிஸ்கனெக்ட் பண்ற முதல்ல ரைட்ல. என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற நீனு? ஏய் இது எப்படி பண்றதுன்னு சொல்லி வரேன் அவனுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ண சொல்ற. அதை வாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, ஒர்க்கு கொடுத்தா ஒழுங்கா பண்ணாம. ஹலோ, நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் உனக்கு. இல்லை என்னால் முடியாது, கண்டிப்பா இன்னைக்கு முடியவே முடியாது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு முடியாது என்னால. வை ஃபோனு ப்ரோ வாங்க. என்ன பண்ண போறோம் நம்ம? ஸோ நான் பிளான் பண்ணது இது மாதிரி தான். சரி, லைக் டக்குன்னு வருவோம் கீழே இருந்து, கீழே வந்து வந்துட்டு ஒரு குயிக். அது ஃபேக்காக இருக்கும். அப்போ ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, சாப்பிட்டீங்களா காலையில்? இல்லை ப்ரோ, இதுதான். அப்படிங்களா? சரி, கை கால்லாம் கழுவிட்டீங்களா? டன். கொரோனா வர வருதுன்றாங்க. டேய் கால் பண்ணுறது நிறுத்துடா. நான் என்ன சொல்லி, நீ சத்தியமா வர முடியாது, நான் இன்னைக்கு வேலை இருக்காதுன்னு நினைச்சேன், நான் வேலை வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபுட்டு சாப்பிட போறோம் கரெக்டுங்களா? வேற எதுவும் கிடையாது, வெறும் இதுதான் சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எப்படி, அது யார் ஜெயிக்கிறாங்க, அது வேற எதுவும் அந்த மாதிரி அதுல நார்மல் டாக்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த நம்ம வந்துட்டு பேசிப்போம். ஃபோனை வைன்னு சொன்னால் ஃபோனை வச்சு அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சரியா, நான் பிளாக் பண்ண விரும்பல. நான் உன்னை ரெண்டு கேமரா மேனா உங்களுக்கு பண்ணீங்க இருக்கும்ல, ஆனா கேமரா ஆங்கிள் எல்லாம் ஃபேக்கா இருக்கும்.
அவங்களை நான் செலிபிரிட்டிஸ்னு சொன்னது உங்களையும் தான். சரி, இதை நான் செலிபிரிட்டி சொல்லலை, சொல்ல கேட்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன வச்சு செஞ்சீங்கன்னா புரியல, நான் வச்சு செஞ்சேன்னா நீங்கள் செய்வீங்களா? இல்லை என்ன நான் ப்ரோ வீடியோ பண்ண வந்திருக்கீங்க, நான் கேட்கதான் ப்ரோ வேணும். இவர் யார், இவர் யாருன்னு தெரியல. வந்துட்டு ப்ரொடியூசர் ப்ரோ. ஓ, இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இதாக சொல்கிறேன். ஒரே நிமிஷம் டேய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக வச்சிருப்போனேன், பெரிய பிரச்சனை ஆயிடும் ப்ரோ. நான் சைலண்ட்டாக போட்டேன் ப்ரோ, நம்ம பண்ணலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. என்ன பண்ணுவோம் ப்ரோ, இல்லை ப்ரோ அதான் காட்ட வேணாம் ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன் ப்ரோ. அப்படியே நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணலாம் ப்ரோ. இதை இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ஐடியா தான் இருந்தது. என்ன இல்லை, நீங்கள் விளாட வந்திருக்கீங்களா? எனக்கு என்னமே புரிய மாட்டேங்குது. சத்தியமாக எனக்கு வந்து இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில எனக்கு. நீங்கள் ஆக்சுவலி முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் மணிக்கு வரவே இல்லை அன்னைக்கு, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வரேன் அன்னைக்கு. கேன்சல் ஆகணும்னு எனக்கே தெரியாது ப்ரோ, கேன்சல் ஆச்சு. ஓ, ஓகே, அவங்க ஓகே பண்ணிட்டு அதுக்கடுத்து காலில் இருந்துச்சு, காலில் வந்து கேன்சல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. நன்றி பண்ணுறது சீரியஸாக தெரியாது ப்ரோ. சரி உட்காருங்க, இப்படி பண்ணலாம்ல, இதில் உட்காந்து பண்ணலாம்ல. நீங்கள் ப்ரோ டென்ஷனாக ப்ரோ? இல்லை ப்ரோ, புரிய மாட்டேங்குது ப்ரோ உங்களுக்கு. 12 மணிக்கு வரேன் நீங்கள், மணி என்ன ப்ரோ அது, 1:30 ப்ரோ. ப்ரோ அவங்க தான் ப்ரோ 12 மணிக்கு, சத்தியமாக 11 மணிக்கு நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அப்புறம் 12 மணிக்கு மாற்றணும், அப்புறம் மணிக்கு அதுலேருந்து 1:30 வந்தீங்கன்னா நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் ப்ரோ? எங்ககிட்ட எனக்கு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுதான் வந்து. தெரியல ப்ரோ. சரி ப்ரோ, வாங்க ப்ரோ, உட்காருங்க ப்ரோ. இப்படி ப்ரோ கேமரா அந்த பக்கம் வச்சுக்கிறீங்களா? நாங்கள் விலாகுக்கு அந்த மாதிரி வச்சு பண்ணலாம்னு நினச்சோம். நாங்கள் பிஎன்சி சீன் எடுத்துக்கலாமா? அதுக்கு அவட்ட சொல்லியிருந்தேன் நான். எடுத்துக்கோங்க. சரி, அப்போ நான் என்னோட செட்டப் அங்கேயே வச்சுக்கிறேன் நான். சரி ப்ரோ. என்ன ப்ரோ சிரிப்பாக இருக்கா ப்ரோ? சிரிப்பாக இல்லை ப்ரோ, எனக்கு அதுதான். சரி, சீரியஸாகவே இருக்கீங்களா? அதுதான் நான் சொல்லிட்டு. ஓகே ஓகே, சரி, அந்த வேலையை முடிச்சிடு ஒழுங்காக இப்போ. சரியா, இங்கே போட வேண்டிய ஃபேஸ்புக் வீடியோ அது, இன்னும் ரெடியாகாமல் இருக்குது. பாருங்க ப்ரோ, இதுக்கு சரி எவ்வளோ ப்ரோ அவ்வளோ சொல்கிறேன். எனக்கு ஜெர்க்காக இருக்கா, இல்லைனா உங்களுக்கு அந்த ஒரு இதாக இருக்கா? அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தான் புரியல, ஏன் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாக ஃபன்னியாக இருக்காது நான் பார்க்குறது ப்ரோ? ஃபன்னியாக நான் எங்கே ப்ரோ ப்ரோ ஆஃபீஸ் விஷயம் நடத்திட்டு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இப்போ யார் ப்ரோ என்ன ப்ரோ சொன்னா? ஏன் ப்ரோ என்ன உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, இல்லை நீங்கள் நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு தான் தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் இல்லை இப்போ இந்த மாதிரி புதுசாக சீரியஸாக பண்ணிட்டுருக்கீங்களா நீங்கள்? எந்த மாதிரி? ஆ, ரோல் பண்ணாங்க, கட் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து செலிபிரிட்டிஸ் கிட்டே போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு இது, இப்போ டாக்டர் ஐ மீன் டான்ஜேஆர் அவங்களோட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து. எனக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போயிட்டீங்களா? அப்போ நீங்கள் நான் அதெல்லாம் பார்த்தேன் நான், என்கிட்ட பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் டான்ஜேர் வீடியோ வருது. சத்தியமாக நான் டிசைட் பண்ணி நான் அங்கே போகிறேன் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ சொல்லணும் அது. நீங்கள் இப்போ அதில் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கீங்களே ப்ரோ. நான் ஆ விடுங்க ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ சொல்லணும், உங்களுக்கு தான் ப்ரோ தெரியணும். நீங்கள் தான் வந்து ஃபீல்டில் வேலை செய்கிறீங்க ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கீங்க இப்போது? என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்றது தெரியல. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு கேன்சல் ஆனது தெரியாது. ஆ ஓகே, நம்ம வந்துட்டு அதில் ஏன்னா நம்ம நிறைய இன்டர்வியூஸ் வந்துட்டு பண்ணியிருக்கோம், அப்போது நம்ம வந்துட்டு கேட்டுட்டும் இருக்க முடியாதுல்ல, எதனால அப்படின்னு நிறைய வாட்டி இதே மாதிரி ஆயிருக்கு எங்களுக்கு. இன்டர்வியூஸ் கேன்சல் ஆகிடும், இன்டர்வியூஸ் கேன்சல் ஆகுது, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எதனால அப்படின்னு. சரி, அன்றைக்கி எதுக்கு இன்டர்வியூ கேன்சல் ஆச்சு? சரி ப்ரோ, நான் கேட்டேன், இது இன்டர்வியூஸ் கேன்சல் ஆகிடுச்சு. சரி ஓகே, நினைக்கிற சொன்னாங்க ஏதோ கொரோனா வந்து அதிகமாக ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து அவங்க என்கிட்ட வந்து அப்போனா உங்கள்ட்ட சொன்னாங்கன்னா சொல்ல முடியாது. நீங்கள் தெரிலன்றீங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட அப்போ ஏதோ ஒன்று மாறி மாறி நடக்குது கரெக்டுங்களா? ஏதோ ஒன்று யோசிச்சிருக்காங்க, அப்புறம் நடக்கலை. சரி, திருப்பி இப்போ வந்து ஏதோ கண்டென்ட் இல்லை, சரி ஒன்று வச்சு ஏதோ போடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. கண்டென்ட் இல்லை, அவர் அவர் அப்படி யோசிச்சிருக்காரு மேபி. ஏன்னா அவர் வந்து அப்போதைக்கு இல்லை, கொரோனா கிரோனான்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி வந்து ஓகேன்றாங்கன்னா என்ன ப்ரோ அர்த்தம்? எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. உங்களை நாங்கள் வந்துட்டு இல்லை, நீங்கள் அதை சொல்கிறது ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருக்குது ப்ரோ. அதான் நெகட்டிவாக தான் ஒரு பண்ணுறாங்க, பண்ணுறதா தான் நான் சொல்லலாம், நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. யார் ப்ரோ உங்கள்? ஆமாம், உங்கள் ஆஃபீஸ் தான் ஒரு நெகட்டிவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அப்போ நீங்கள் அதை அவங்ககிட்ட பேசி? நான் சொன்னேன் ப்ரோ அவங்ககிட்ட, அவங்க அதை பற்றி ஒழுங்காக பேசவே மாட்டாங்க. சரி, அதான் உங்ககிட்ட டைரெக்டாக இப்போ இப்போயே கால் பண்ணி கேட்டுக்கலாம். பிரச்சனை ஆகிட்டு தானே, அவர் நான் பேசிட்டேன் ப்ரோ. நான் கேட்கணுன்றீங்களா? பா, நீங்கள் பேசிக்கோங்க உங்கள் ஆஃபீஸில், அது நடக்காமல் பார்த்துக்கோங்க ப்ரோ. என்ன ப்ரோ புரியவே மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. என்ன புரியவே எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஏன்னா இப்போ ரெஸ்பெக்ட்னா வந்து கேட்டு வரக்கூடாது ப்ரோ. இப்போ நான் கேட்குற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது ஐயோ ப்ரோ, நான் சீரியஸாக நீங்களே சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட் டைம் நான். இது எனக்கு அவர் குத்திங்களா ப்ரோ? நீங்கள் ரோல் பண்ணல, ஏன்னா ரோல் பண்ணினா நம்ம இப்படி பேச முடியாது. சொல்லுங்கள் என்ன சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டே கேட்டிருக்கலாமேன்றேன் ப்ரோ. இவ்வளோ மனசில் வச்சுட்டு பேசணும்னு இல்லைல்ல, அதனால சொல்கிறேன். தெரியல ப்ரோ, எனக்கு நான் காமெடியாக இருக்கேன்.
சரி ஏதோ தலையெழுத்து. நான் உங்களை பார்த்துருக்கேன், சொல்ல முடியாது. நீங்க இங்கே தான் நீங்க வண்டியில் ஓட்டி போனீங்கன்னு பார்த்தேன். உங்கள் ஷோஸ் பெருசாக பார்த்தது இல்லை. நான் அதில் அந்த ஹக்கு கிஸ் அது அறியாது. இங்கே மட்டும் தான் இருக்கீங்களா, வேறு எதுவும் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு நான் இங்கே தான் இருக்கேன். நீங்கள் குண்டா இருந்தீங்களா முன்னாடி? ஃபர்ஸ்ட் ஆமாம். அதனால ஒல்லையாட்டி எப்படி அது டயட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும். எக்ஸசைஸ் அந்த ஜிம் அந்த மாதிரி ப்ரோ. நீங்கள் ஓகே தானே? வீடியோ ஆன் பண்ணிட்டா பார்த்துக்கலாம். எல்லாம் நடிக்கிறது தானே வீடியோவில் ப்ரோ? நீங்கள் ஏன் என்கிட்ட ஏன் அந்த மாதிரி இல்லை? ஃபஸ்ட்டு மீட் நம்மளுக்கு எனக்கும் தெரியும் ப்ரோ. நானும் வந்து நல்லா தான் இருக்கணும்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு அந்த வாட்டி பெயிண்ட் அடிச்சு அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போது ரொம்ப ஆசையாக தான் இருந்தேன். யார் வரக்கிறேன் நிக்கி வர ஓகே நிக்கி நம்ம பார்த்துருக்கோமே ஒரு வாரம் ப்ரோ. நான் உண்மையாகவே எனக்கு டேஞ்சர் ஃபஸ்ட்டு என்ன, நான் அது பார்த்தப்பறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அப்போ என்ன தெரியவே தெரியாது உங்களுக்கு. நான் இப்போ நான் எதுவுமே பேசக்கூடாதா ப்ரோ? அப்போ எனக்கு யூடியூபராக தெரியுமா தெரியாதா? யூடியூபராக தெரியாமல் அப்படி இன்டர்வியூ எடுக்கலாமே? நான் பேசல ப்ரோ, விட்டுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இல்லை, எல்லாம் பேசலாம். நீங்கள் அவர் முன்னாடி நம்ம இதுக்கு போயிடலாம். அப்படியே வில் ஜஸ்ட் ப்ரிட்டன் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரியும், நம்ம ஹாப்பியாக இருக்கும், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி இருக்கணுன்றேன்? வாட் ஹேப்பன்ஸ் உங்களுக்கு இப்போ என்ன போய் தெரியலனா ஒரு மணி ரிட்டர்ன் ட்ரை ப்ரோ? உங்களுக்கு தெரியாது இல்லை, அதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. அப்படி ஆஃப் ஜாருக்கு பார்க்க முன்னாடி உங்களுக்கு தெரியாதுன்னா அவங்க என்ன ப்ரோ? உங்களுக்கு தெரியாது நான் சொன்னேன்னா. இப்போ நான் சொன்னது டான்ஸியாரை தெரியாது அப்படின்னு இல்லை ப்ரோ, லைக் அவரோட வீடியோஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்ன ஒரு வாரத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு உங்களை ஃபஸ்ட்லேருந்தே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கே வரேன்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு இதாக தான் வந்துட்டு இருந்தேன். சரி, ஆனால் சாரி, நான் அதாவது தப்பாக சொன்னேன்னா சாரி. எனக்கு ஜஸ்ட்டு என்னோட மூட் அப்படி இருக்க போகும். ரொம்ப டென்ஷனாக இருந்ததுன்னா இப்போ நம்ம அந்த இல்லை இல்லை ப்ரோ, அகேன் டூ அகேன் டூ ப்ரோ. வி கேன் ஆக்ட் ப்ரோ. ப்ரோ ஆக்ட் பண்ணுறதுக்கு கோவத்த ஃப்ளோ மாதிரி தான் வரும். நீங்கள் டைம் எடுத்துக்கணும்னா இது பண்ணிக்கோங்க ப்ரோ. சரி ப்ரோ, அப்போ வேணா நாளைக்கு வேணா பண்ணோம். நாளைக்கும் பண்ண முடியாது, வேணா அடுத்த வாரம் பண்ணணும். வேணா செட்டில் ஆகிற பண்ணிட்டீங்க நீங்கள் ப்ரோ. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த மூடில் என்னாலையும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அப்போ குட் ப்ரோ, பண்ணுங்க. இல்லை ப்ரோ, நான் உங்களுக்காக சொல்கிறேன் ப்ரோ. எனக்காக நான் ப்ரோ நான் நடிக்கிறது நான் நடிச்சுட்டு இருப்பேன். அதை நானும் நடிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். உங்கள் நானும் நடிக்கிறேன். என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நேச்சுரலாக வேணுமா? அதாவது வெளில வர மோட்டர் வர போட்டுருக்காங்க நினைக்கிறேன். இப்போ நான் பேசினாலும் ஒன்று கேட்காதீங்க ப்ரோ. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உங்களோட கண்டென்ட்லாம் வந்துட்டு நான் லைக் ஒரு இதை இன்வால்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இதே மூடில் அதான் நான் சொல்கிறேன், இந்த மூடில் வேணும்னா சரி. நான் பேசிக்கிறேன் சித்தார்த், நான் பேசிக்கிட்டு. சித்தார்த் யார்? எங்கள் ஷோ ப்ரொடியூசர் தான். பேசுங்க சீரியஸாக, நீங்கள் பேசணும்னா பேசுங்க. ஏ உண்மையாக தான் சொல்கிறேன். என்னால முடியல ஐயோ, சும்மா ஒரு பிராங்குங்க. எது எனக்கு அவரை ஆன்ல தொப்பி சொல்லுங்க. தொப்பி தொப்பி ஐயோ அப்பா, சொல்றேன் நான் மனசுல உண்மையாவே நான் யோசிச்சேன் ப்ரோ. நான் உள்ள வரும்போது சிரிச்சாலே சரி, உள்ள போயிட்டு இது பண்ணும்போது நான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்டா ஒரு டென்ஷனாக இருக்காரு, சரி ஓகே கூல் டவுன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ரெண்டு வாட்டி பேசும்போது எனக்கு செம்ம ஒரு மாதிரி வெறுப்பு அவங்கள, என்னடா இது செம்ம தான் ஏத்துறாரு அப்படின்னு இருந்தது, உண்மையாவே இருந்தது. ஜாலியா இருக்குன்னு பார்த்தா அதுதான் இவர் வந்தாரா பிளாக் இது என்ன என்ன இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணும் சேலஞ்ச் பண்ணும் அவள் தானே என்ன அது அப்படின்னு கேட்டபோதே எனக்கு லைட்டாக இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு இருந்தது. சரி ஒருவேளை பெரிய விளாகராக இருப்போம், அதனால தான் வந்துட்டு நம்மள அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு அதை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பேச்சு பேசுனது. நீ எப்படி வேணாலும் எனக்கு எதுனா கூப்பிட்டுருக்கு. ஸோ இந்த கேமரா 360 ஆன்ல இருந்துச்சு, இது வந்து டம்மி கேமரா, இது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி 360 கேமரா மேலே இருக்குது. ஆமாம், இது வந்து இந்த கேமராவில் மைக்கு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரே இந்த இந்த பாவப்பட்ட ஜீவனை நீங்கள் பிராங்க் பண்ணி என்னென்ன சொல்லுங்க. பாவமா உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களுக்கு தெரிஞ்சல ஸ்டார்டிங்கே தெரிஞ்சா? நைஸ் நைஸ், தெரிஞ்சுதா எனக்கு இப்படி சீரியஸா பார்த்தா? சரி இல்ல இல்ல, இது நம்ம சீரியஸா தான் போயிடு. அவ சொல்லுமா நீங்க இத சிரிச்சிட்டீங்க? யோ, எப்போ பார்த்தாலும் கெடுக்குது. நீ அவல இல்ல, எனக்கு இன்னொன்னு இவர் பார்த்து வேற என்ன சிரிக்கிறார், நல்லா சீரியஸா பேசிட்டு அப்படின்றாரா? சிரிக்கிறாரா மறைகிறாரா எனக்கு ஒண்ணும் புரியல. இவர் சிரிக்கிறார், எனக்கும் லைட்டா சிரிப்பு வருது, என்னன்னு தெரியல. ஆனா உண்மையா தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் சித்தார்த்தை கூப்பிட்டு திட்டலாம்னு நினைச்சேன். எது சித்தார்த்த இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. அதனால பாவம் ப்ரோ, அவரு சொல்லிட்டு அவரை திட்டினான் தெரியும் தெரியுமா? அவர் அங்க இருந்து என்ன பார்த்தாரு நெக்ஸ்ட்? நீ தான்
அப்போ தெரியல இப்போ தெரியலவே நீங்கள் வந்து நம்பிட்டீங்களா இங்கே வந்து ஒரு கோளாறு போல. இல்லை எங்கள் அம்மா சத்தியமாக நான் யோசிச்சு இப்போ நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கேன். அதே நான் வந்து இப்போ இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருக்காங்க, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய பேர் கூப்பிட்டு அவங்கள வந்து சேலஞ்சுன்னு சொல்லி கூப்பிடுறேன். அவங்கள வந்து நான் வந்தவொடனே அவங்களை ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள ஒரு 10 பேர் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு ஆளாக நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆக்சுவலி இந்த ஆடு வந்து நான் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், வரல. நான் இந்த சீரீஸை முடிக்க போகிறேன் இந்த வாரம், நல்ல வேலை வந்துட்டீங்க, அதனால தான் இன்றைக்கி வர சொல்லி நீங்களே தான் வந்து மாட்டிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் பண்ணிடலாம். என்னதுன்னா வந்து பாவக்காய், வெங்காயம், அப்புறமா இன்னொரு ஐட்டம் வச்சுருப்பேன், அதில் மூணில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சாப்பிட்டு சொல்லணும். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துருக்கோம், லைட்டாக ஒரு மாதிரி ஜெர்க்கிங்காக இருந்துதான் வாய் நம்மளமான் இருக்கு, குடிச்சிட்டு பேசுனா கரெக்டாக இருக்கும். வந்தவனுக்கு தண்ணி கூட கொடுக்கல. ஐயோ சரி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களே அப்படின்னு பார்த்தானா வந்தவனே ஒருத்தர் திட்டுவாங்க. நானே அப்பதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு, சரி எப்படி இது பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு தெரிய வைக்கலாம்னு சொல்லி அவன் கிட்டக்கு போயிட்டு கொஞ்சம் திட்டம் பொறுத்து கூட அப்படின்னு சொல்லி சரி ப்ரோ அப்படி கேட்கிறேன் ப்ரோ. நானு இவர்கிட்ட கேட்டேன், உங்க மாமா தானே, அவர்கிட்ட கேட்டேன் ப்ரோ ரொம்ப டென்ஷனா இருக்கும், ரொம்ப கடுப்புல இருக்காரு ப்ரோ அப்படின்னா. கைஸ் இதான் நான் வந்து விஜய் நிக்கியே பண்ண பிராங்க். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் இதுக்கப்புறம் நிக்கியோட சேர்ந்து நான் வந்து நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுவேன், ஈட்டிங் பாவக்காய் அண்ட் ஆல்சோ வெங்காயம், அப்படி இல்லைன்னா வந்து பூண்டு, இதில் ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து சாப்பிட்டு ஒன்று பண்ணுவோம். அதையும் நீங்கள் வந்து இன்னொரு இதில் பார்ப்பீங்க, வீடியோவில் பார்ப்பீங்க. விசிக விஷயமா இருக்கு நடத்துகிற வீடியோ.